முதல் வணக்கம் நேயர்களுக்கு, அன்பான காலை வணக்கம். ஒரு ஊர்லன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி ஆரம்பித்தாலே அந்த புகருக்கு குழந்தையெல்லாம் ஒடியாந்து கதை சொல்கிற பாட்டி கதை சொல்கிற பாட்டின்னு சொல்லி குழந்தைகளாம் நம்ம பிடிச்ச மாதிரி. குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும்னா அப்படி தொட்டியில் வந்து பார்த்துட்டு, குழந்தையா என்ன குழந்தை அப்படின்ட்டு குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுவாங்க சிலர். அப்படின்னு அந்த பையங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும். இந்த குரங்குங்கள் வந்திருக்கார் வார், எப்பயுமே அவங்களோட பிள்ளைகளுக்கு பொம்மைகள் வாங்கி தரும் அப்பாக்களை விட தானே பொம்மையாக மாறி நடிக்கிறார். அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த கதை சொல்கிறத கேட்குறோம்னா எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. இன்றைக்கி எந்த ஊரில் என்ன விஷயம்? விருதுபட்டின்னு சொல்லக்கூடிய விருதுநகரில் அம்மா இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. தகவல் வந்தோன்னா பதறி ஓடுறார், ஓடி உட்காந்துருக்காரு பெரியவர். அவருக்குள்ளே மன ஒரு அழுத்தம், ஏன்னா கல்யாணம் பண்ணலை. அம்மா கடைசி நேரத்தில் என்ன கேட்கணும் ஆசைப்பட்டாங்களோ, நம்ம பக்கத்து இல்லாமல் போச்சே, கல்யாணம் நம்மளுக்கு இவ்வளோ வயசுலையும் கல்யாணம் பண்ணமில்லையே, ஒரு பேரம்பேத்தியை பார்க்கணும்னு கூட வருத்தப்பட்டிருப்பாங்க, அதை கூட என்னால் உணர்ந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுகிறார். அவர் யாருன்னு கேட்டால், அவர் தான் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர். முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கும்போது அந்த ஈம சடங்கெலாம் முடிக்கிறப்ப ஈம காரியத்துக்காக காசு கேட்பாங்க, சில்லறை காசு. பையில் பார்க்குறாரு, இல்லை பாருங்கள், 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு முதல்வர் பையில் சில்லறை காசு இல்லை அம்மாவுக்கு ஈமச்சடங்கு கொடுக்க, இப்படியும் ஒரு முதல்வர். அப்போ அந்த ஈமகாரியம் பண்ணுறவன், ஐயா கொடுங்க ஏதாவது பண்ணும்போது, பக்கத்து நண்பர் ஒரு சில்லறை காசு தர்றார். அதை அந்த வாங்கிட்டவன் மறுபடியும் திருப்பியே கொடுக்குறான், இந்த காசு உங்கள் கையிலேருந்து வாங்கியிருந்தா காலம்புற அதனை வச்சு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு உதவும், அந்த இது இல்லாமல் போச்சு அப்படின்னு. இப்படித்தாங்க அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக. விருதுநகரில் எளிமையான ஊரில் ஒரு தடவை வீட்டுக்கு எடுத்தாப்புல பைப் லைன் போட்டிருக்காங்க. அம்மாவை கூப்பிட்றாரு, யார் போட சொன்னது? மாநகராட்சியிலேருந்து போட்டிருக்காங்கப்பா. மாநகராட்சியிலேருந்து முதலமைச்சருடைய அம்மா நீ போட்டேன்னா நாளைக்கு கவுன்சிலர் அவே ஒரு பைப் போடுவான், அங்கிட்டு பிரசிடண்ட் அவரும் ஒரு பைப் போடுவார், எல்லாமே வந்து கவர்மெண்ட் சொத்தை அபகரிக்க பார்க்குறீங்களா? யார் யார் பைப் போட்டது, பைப் ரெடியாக பண்ணுறார். அதே போல் சென்னைக்கு வந்தப்போ ஒரு சில்வர் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க கிராமத்துக்கு. விருதுநகருக்கு இங்கே பார்க்குறாரு, ஒரு கிளாஸ் குறையுதுன்னு ஃபோன் போடுறாரு. அம்மா ஒரு கிளாஸ் குறையுது. ஆமாப்பா, 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன். முதலமைச்சர் அம்மா பார்க்க வந்தவங்க ஐய கிளாஸில் காப்பி டீ குடித்தா நல்லாயிருக்குமா? அதுக்கு பேர் சொல்கிறார், என்னை பார்க்க வர்றவன் ஐய கிளாஸில் குடித்தா குடிக்கட்டும், இல்லாட்டி வரவே தேவையில்லை அப்படின்றார். இப்படி அடுக்கடுக்கான விஷயங்களை எதுக்கு சொல்கிறோம்னா, இன்றைக்குள்ள மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறணும், இன்னைக்குள்ள அரசியல்வாதிகளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக. கூட ஜெயிலே இருந்த நண்பர், ஒரு நண்பர் தேவர்னு ஒரு நண்பர், ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகி வர்றப்ப அந்த நண்பர் சொல்கிறார், பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் வரணும். ஏய் சிஎம்மா, நான் அதுக்கு தான் இருக்கேன் சிஎம்மா, உனக்கு கல்யாணத்துக்கெலாம் வந்து போகிறக்கெல்லாம் நேரம் இருக்குமா? அதெல்லாம் வர முடியாது, எனக்கு டைம் கிடையாதுன்ட்டார். இப்போ சோகமாக வந்துட்டார், கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. காலை 9 மணிக்கெலாம் ஒரு வண்டி வந்து நிற்கிது. ஏ சிஎம் வந்திருக்காருங்க, காமராஜர் ஐயா வந்திருக்காங்க. ஏ வரமாட்டேன்னு சொன்னான் அரு இவருக்கு, அந்த நண்பருக்கு. எப்படி திடீர்னு, ஓ என்னப்பா வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்திருக்கேன் நான் ஒன்றும், அது தெரியும் நான் வரேன்னு சொன்னால் ஆடம்பரமாக பாலமரம் கட்டுவேன், தோரணம் கட்டுவேன், வெடி வெடிப்பேன், மைக் செட்டு கட்டுவேன், பெரிய மண்டபம் புக் பண்ணுவேன், என்னை பார்க்க வரேன் 10 பேருக்கு சாப்பாடு தனியாக ரெடி பண்ணணும், எவ்வளோ செலவு வேணாம், சரி வா சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழுத்தத்தை, முக்கியமான விஷயம், நான் ஆசீர்வாதம் பண்ண வரல, அது தப்பாக போயிடும், உங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க, நானே கல்யாணம் ஆகாதால், எனக்கு குழந்தை இல்லாதால், நான் போய் ஆசீர்வாதம் பண்ண அது நல்லா இருக்குமா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. எவ்வளோ அவ்வளோ பாருங்கள், படிக்காத காமராஜன் சொல்கிறான், அவர்கிட்ட நம்ம எவ்வளோ படிச்சுக்கிற வேண்டியிருக்குன்னு பாருங்க. அந்த மேடைகளில் துண்டுகள்லாம் நிறையா வரும், சால்வை போடுவாங்க இல்லையா, துண்டு போடும்போது கூட இருக்க அவர் துணைவியார் உதவியாளர், அவர் என்ன செய்கிறாரு, எல்லா துண்டையும் வச்சுட்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து அவர் வச்சுக்கிறார். இப்படி காரில் போகும்போது கேட்குறார், இந்த துண்டுகளை எங்கே போகுதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகுது, ஒரு 7 பள்ளிக்கூடத்துக்கு நான் நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறதுனால துண்டு நிறையா வரும்னு சொல்லி அந்த குழந்தைகளாம் ஏங்கும், நான் கொடுக்குற துண்டுகளில் தான் அதுகளுக்கு சட்டையை தைச்சு போட்டுக்கிறது, அதனால் உனக்கு தனியாக துண்டு வாங்கி தரேன், அதை நீ வச்சிரு. துண்டில் கூட எவ்வளோ பெரிய தொண்டு ஆற்ற முடியுன்றதுக்கு அந்த விருதுநகர் ஊரில் சின்ன ஒரு பகுதியில் இவ்வளோ ஒரு உலகமே போட்டு முடியாது, எதையுமே ஆசைப்படாது பண்ணுவாங்க இல்லையா. இன்றைக்கி ஒரு வட்ட செயலாளர் ஒரு கவுன்சிலருக்கு அவ்வளோ சண்டை, அது கோல்மால் பண்ணி இது பண்ணி அந்த பதவி வாங்குறதுக்கு.
ஆனால் உலகத்தில் பிரதமர் பதவி வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? சொன்னார், நீங்கள் தான் பிரதமர். அது நம்மளுக்கு எதுக்குன்றேன், அது அவன் அந்தமாவே இருக்கட்டும், இந்திரா காந்தியே இருக்கட்டும் சொல்லி பிரதமர் பதவி இந்திரா காந்தி கொடுத்துட்டு சாதாரணமாக அப்படி எதையும் ஆசைப்படாமல் அவர் கட்டி அணைகள் இன்ன வரைக்கும் பேசு. அது மாதிரி எளிமை, அவர் மாதிரி ஒரு எளிமை. அப்படி தூங்கும்போது சுற்றி ரெண்டு பேர் கண்ணோடு நின்றுருக்கான் துப்பாக்கியோட, நானே நிம்மதியாக தூங்கணும், எதுக்கு இதெல்லாம் எனக்கு, போங்க. எளிமை. அப்படி ஒரு ரயில்வே கேட்டில் ஏறும்போது முதலமைச்சர் வண்டின்னு தெரிஞ்சும் அந்த கேட்கப்பர் வந்து கேட்டு போட்டான், போக விடாமல் தடுத்து. இவர் பின்னாடி இருந்து வேமா இறங்கியோ, யார் உள்ளே இருக்கா தெரியுமா, முதலமைச்சரியா, கேட்டத்துறையா, உட்காரு, அவன் அவன் கடமையை சரியாக செய்விடு, அவன் கடமையை சரியா, நீ போய் தடுக்கிற முதலமைச்சர்னு, அவங்க பணியை சரியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டுவார். எப்பவுமே தன் உதவியாளர்கிட்ட நிறையா திட்டுவார். இப்படி எளிமையின் பொக்கிசம், அருமையான ஒரு மனிதர். அவரை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஊரில், அது விருதுநகர். விருதுநகர்னால் எதுவுமே சிறப்புகள் இருக்கும். விருதுநகர்னாலே எளிமை என்பதற்கு காமராஜர் ஐயா அவர்கள் பெரிய உதாரணம். இன்னும் நிறையா ஊரில் நிறையா மனிதர்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது. சந்திப்போம்.